முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் ஐந்து அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம். பிடிஆர் வசமிருந்த நிதித்துறை மனோ தங்கராஜிடம் ஒப்படைப்பு. ஆளுநர் மாளிகையில் அமைச்சராக பதவியேற்றார் டிஆர்பி ராஜா. தொழில்துறை இலாக்காவை வழங்கி உத்தரவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னிலை மாநிலமாக உயர்த்துவோம். புதிய அமைச்சராக பொறுப்பேற்ற டிஆர்பி ராஜா நம்பிக்கை. ஸ்கில் டெவலப் பண்றாரு. இந்த ஸ்கில் டெவலப்மென்ட் வந்து இண்டஸ்ட்ரியோட டை அப் பண்றாரு. இண்டஸ்ட்ரிக்கு என்ன நீட் இருக்கோ, என்ன தேவைகள் இருக்கோ, அதற்கேற்ப இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதுல நமது இளைஞர் அமைச்சர் அவர்களும் மிகுந்த கவனம் செலுத்துவாங்க. புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டிஆர்பி ராஜா. திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படாததால் ஆதரவாளர்கள் அதிருப்தி. டிஆர்பி ராஜா நல்ல அமைச்சர் என்று பெயர் எடுக்க வேண்டும். மகனுக்கு அறிவுரை வழங்கிய டிஆர் பாலு. புதிய பொறுப்பிலும் சாதிப்பேன் என பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிக்கை. நிதித்துறை பறிக்கப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை இலாகா வழங்கிய நிலையில் கருத்து. தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டிஆர்பி ராஜாவின் பணி சிறக்கட்டும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. நிதி அமைச்சராக தங்கம் தென்னரசு நியமிக்கப்பட்டதற்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ட்வீட். கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதிகம் பங்கேற்றது தொழில்துறை சார்பிலான நிகழ்ச்சிகளில்தான். ஹூண்டாய் நிறுவன முதலீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடுத்த மு க ஸ்டாலின். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வரவேற்று கருத்து. காசோலை மோசடி வழக்கில் மறைந்த நடிகர் ஜே கே ரித்திஷ் மனைவிக்கு 6 மாத சிறை தண்டனை. காரைக்குடி நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு. தமிழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி இல்லாத அதிகாரத்தை தானே எடுத்துக் கொள்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து. அது அவர்தான் கேட்கணும். ரெண்டு வருடமா வராதவர் இப்ப போய் அறிக்கை கொடுக்கிறாருன்னா அது நல்ல நோக்கத்திலேயே இருக்க முடியும். அவருக்கு இருக்கலாம், யாருக்கு இல்லை. கட்சியில 99.9% பேருக்கு இதுதான் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய. பழனி முருகன் கோவிலில் ஊழியர்கள் பணி நியமனம் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை கருத்து. பணவீக்கம் குறித்து மத்திய அரசை விமர்சிக்க காங்கிரசிற்கு உரிமை இல்லை. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பெங்களூரு கா ஆனே வாலே தின் மே ஓர் அச்சி தரிக்கே சே உன்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹோ ஆர் இதர் கா பிஸ்னஸ் ஹோ ஆர் பூரே கர்நாடகா மே ஸ்டார்ட் அப் ஆர் பாக்கி பிஸ்னஸ். நிலக்கரி பற்றாக்குறையால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. என்எல்சி நிறுவன தலைவர் தகவல். மின் ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். பிரதமர் மோடி அடுத்த மாதம் அமெரிக்க பயணம். சிறப்பு விருந்து அளிக்கும் ஜோ பைடன். தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
இம்ரான் கான் கைது சட்டவிரோதமானது. பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அதிரடி கருத்து. காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட் பாத யாத்திரை தொடங்கினார். ராஜஸ்தான் மாநில அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. என்எல்சியை வெளியேற்ற நடவடிக்கை தேவை. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நாளை முதல் பள்ளிகளில் மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை போட்டித் தேர்வு நடத்தாமல் நேரடியாக பணியமர்த்த வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் எம்பியாக தொடர முடியாது. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. சென்னை ஐஐடியில் புதிதாக மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆரம்பம். நாட்டிலேயே முதல் முறையாக 4 ஆண்டு புதிய பாடப்பிரிவு அறிமுகம். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற திண்டுக்கல் மாணவி நந்தினி தங்க பேனாவை பரிசளித்து பாராட்டினார் கவிஞர் வைரமுத்து.